நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோழன் அதிரடியாக ஆதரவு தந்த அமெரிக்கா அரண்டு போன சீனா யாதருக்கு ஆதரவு தந்திருக்கோம் இந்தியாவுக்கு தான் ஆதரவு தந்திருக்கும் அரண்டு ஏன் போச்சு சீனா அப்படின்னு பார்க்கலாம் ஆனா அதுல முக்கியமான விஷயம் பேசப்பட வேண்டியது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே பேசப்படாத ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சைனா ஏன் கல்வான் பகுதியை தாண்டி வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும் கல்வான் பகுதிக்கு ஏன் திடீர்னு இப்பொழுது வந்து உரிமை கொண்டாடணும் என்ன நிலை வந்தது இதை பத்தி பார்த்தாதானு உலக நாடுகள்ல நமக்கு இருக்கின்ற நாடுகள் கூட பார்த்தீங்கன்னா இப்ப இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்குது ஏன் ஆதரவு தெரிவிக்குது ஐநா மன்றத்தில் இந்தியானா ஆதரவு ஒரு குறிப்பிட்ட நாடுலாம் தெரிவிக்கும் எதிர்க்கும் சில நாடுகள் எதிர்க்கிற நாடு கூட பார்த்தா இப்ப இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கிறது எந்தெந்த நாடுலாம் ஐநாவில் எதிர்க்கும் எதற்காக எதிர்க்கும் ஏன் சைனா வந்து திடீர்னு கல்வான் பகுதி எனக்கு வேணும்ன்ற அடைப்பிடிப்பதும் இது எங்களுதுதான் அப்படின்னு சொல்வதும் என்ன காரணம் ஏன் திடீர்னு கல்வான் பகுதியை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சைனா தாக்குதல் நடத்துது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துட்டு இருக்கும் சைனாவுக்கு என்ன அவசியம் இத்தனை நாளும் எல்லை கோட்டை மரம் மதித்து அழகாக தானே நடந்துட்டு இருந்தாங்க எப்போதும் இந்த மாதிரியான உயிரிழப்பு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை திடீர்னு இப்படி தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம் என்ன நிர்பந்தமாக இருக்குது அப்படின்னு யாராவது யோசிச்சுனா தான் அதுக்குள்ளே இருக்கின்ற சூட்சமம் நமக்கு தெரியும் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ சைனாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரிவினை என்ன வந்தாச்சு ஆங்காங் தனி நாடு எங்களுக்கு தனி கலாச்சாரம் இருக்குது ஜிங்ஜிங் மாநிலம் அது எங்களுக்கு வந்து தனி நாடு எங்களுக்கு தனி கலாச்சாரம் தைவான் அப்படி ஏற்கனவே சொல்லி தனியா போயிடுச்சு இப்ப எகிப்தும் அதாவது திபத்தும் பாத்தீங்கன்னா சாரி திபத்தும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க நாங்க தனி நாடு எங்களுக்கு தனி கலாச்சாரம் நாங்க தனி ராணுவமே வச்சிருந்தோம் நாங்க சைனாவுக்கு அடிமை கிடையாது என்று சைனா எது எல்லாம் போய் ஒரு காலத்துல இணைச்சிட்டு இதெல்லாம் சைனான்னு சொல்லிச்சோ

அதனால் நம்ம நாட்டுக்கு ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சீனா வந்து மக்கள் எல்லாம் ஒற்றுமையா வருவாங்க என்பதற்காக தான் கல்வான் பகுதியை தாண்டி வந்து நம்ம கிட்ட தாக்குதல் நடத்தி நம்ம ராணுவ வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைந்தார்கள் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க ஆனால் சைனாக்குள்ள ஒரு தேச ஒற்றுமை ஏற்படுத்திச்சா அப்படின்னு கேட்டா சத்தியமா ஏற்படுத்தல ஆனா இருந்தாலும் என்ன வந்து சைனா வந்து கல்வான் பகுதி கேட்காதீங்க அப்படின்னு சைனா சொல்லிட்டு இருக்கு ஏன் சொல்லிட்டு இருக்கா ஏனென்றால்

அந்த இடத்துல ராணுவத்தையோ அல்லது விமானத்தையோ ஹெலிகாப்டரோ நிறுத்திட்டு ரொம்ப சுலபம் அங்கே வந்து நிறுத்திட்ட இந்தியாவை தாக்குவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா இவனுக்கு எப்போ வந்துடுச்சு ஆனால் இந்திய ராணுவமானது அந்த இடத்துல கண்ணும் கருத்தா பார்த்துட்டு இருந்தது ஆனால் இதை கொஞ்சம் கூட வந்து நகராது என்ன பண்ணலாம் நம்ம கல்வான் பகுதியும் வேணும் நம்ம நாட்டில் ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அதனால போர் செய்வது தான் ஒரு தீர்வு அப்படின்றதுக்காகத்தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தான் நம்ம சீனாவை செஞ்சாங்க நாற்பத்தஞ்சு பேர் இறந்து போயிட்டான் என்னடா இது பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சு என்று அவன் கைய பிரசஞ்சுட்டு இருக்கான் இந்த தருணத்துல தான் அமெரிக்கா வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கீங்க நாங்க இந்தியா சைனா மீது போர் தொடுத்தால் நாங்கள் துணைக்கு வருவோம் நேட்டோவிலிருந்து ஜெர்மனிலிருந்து இருபத்தஞ்சாயிரம் படையை நான் வாபிஸ் வாங்கிட்டேன் பதினைந்தாயிரம் படைகளை வாபிஸ் வாங்கிட்டேன் இது அத்தனையும் இந்தியாவுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் அனுப்ப போறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்குது என்ன ஏன் பிரச்சனை கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் தேர்தல் வருது அந்த தேர்தலில் கருத்து கணிப்பில் ட்ரம்ப் தோல்வியடைவார் அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா கொரோனாவுடைய பாதிப்பு தான் இந்த கொரோனா எங்கிருந்து போச்சு இருந்து அமெரிக்காவுக்கு போச்சு அதனால ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு கேட்டா கொரோனாவை விட்டு நம்ம வெற்றியை பாதிச்சுட்டானே நம்ம ஆட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி சைனாவை காலி பண்ணிடணும் பொருளாதார ரீதியாகவும் நமக்கு எதிரியா இருக்கா நோயை கொடுத்து நம்ம வெற்றிக்கும் தடையா இருக்காம் இவனை ஓய்ச்சியை கட்டணும் என்பதுக்காகத்தான் இருந்து வாபஸ் வாங்கினது ஆப்கானிஸ்தான் வாபஸ் வாங்கின எல்லா படைகளும் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஆதரவா இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல இந்தியா யோசிக்கிறது சில விஷயங்களை அது பின்னாடி என்னவென்று நான் உங்களுக்கு சொல்றேன் முழுமையா பாருங்க வீடியோவை இப்போ ஜப்பான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐநா மன்றத்துல எதிராக தான் பேசும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் கேட்டுட்டு இருக்கான் இந்தியா மட்டும் சேர்க்கறீங்களா என்ன சேர்க்க மாட்டீங்களா எங்களை சேலுங்க அமெரிக்காவுடைய அணுகுண்டு தாக்குதலே அழிந்து நாங்க முன்னேறி வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஐநா மன்றத்தில் நிரந்தர உறுப்பினர் எங்களை கொடுங்க அப்படின்னு ஜப்பான் கேட்டிருக்கான் ஐநா மன்றத்தில் எதிர்க்கக்கூடிய ஜப்பான் சீனாவை எதிர்க்கின்ற போது நமக்கு வந்து ஆதரவா நிற்கிறான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இன்னைக்கு கல்வான் பகுதியில பாத்தீங்கன்னா சீனா வந்து ஆக்கிரமிப்பு நடத்திட்டான் இன்னொரு கட்டுமானத்தை இருக்கான் ஒரு பக்கம் உயர் அதிகாரிகளும் சீனாவுடைய உயர் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி ராணுவத்தை வாபஸ் வாங்கணும் ஒரு கட்டுப்பாட்டு எல்லை கோட்டை தாண்டி ஒரு கிலோமீட்டர் எல்லாரும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்த பிறகு கூட சீனாவானது கடுமையான ராணுவத்தை அந்த இடத்துல வந்து குவிச்சிட்டு இருக்குது ஆஸ்திரேலியாக்காரன் சொல்றான் சேட்டலைட் மூலமா படம் எடுத்துட்டு சத்தியமா நூறு விழுக்காடு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வந்தே தீரும் சீனா வந்து அதிரடியான படைகளை கூச்சிருக்கு கட்டுமானங்களை சொல்லிட்டு படத்தை எடுத்து ஏற்படுத்திருக்கு ஆஸ்திரேலியாவும் ஐநாவில் எதிர்த்து இருந்தது பிரதமர் மோடியும் ஆஸ்திரேலியா பிரதமரும் ரெண்டு பேரும் வந்து இப்ப பல விதமான ஒப்பந்தங்கள்ல அஞ்சு விதமான ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காரு தகவல் பரிமாற்றம் ராணுவ பரிமாற்றம் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு எதிரானது இப்படி ஒரு அஞ்சு கொள்கையில நம்ம சைன் பண்ணனால இப்போ நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவும் ஆதரத்துக்கு வரும் அதுவும் இல்லாம தென்சீன கடல் இருக்குண்டா மலேசியாவில இருந்து வியட்நாம்ல இருந்து இந்தோனேஷியா எல்லாவற்றுக்கும் எங்கு சின்ன சின்ன தீவு இருந்தா அது எங்களுக்கு சொல்லிட்டு பகையை சம்பாதித்து வைத்திருக்கின்ற சைனா வந்து அந்த நாடுகள்லாம் நமக்கு ஆதரவு வருது பிரான்ஸ் வரும் இங்கிலாந்து வரும் உலகத்துல வந்து சைனாவை எதிர்க்கக்கூடிய எந்த நாடா இருந்தாலும் ஏன் பிரேசில் எங்க இருக்கிறான் அவன் வந்து நம்மளுக்கு ஆதரவு தர்றான் இந்தியா எதை கேட்டாலும் நாங்க செய்ய தயார் ஆனா பிரேசில் வந்து ஐநாவில எதிர்ப்பான் எங்களுக்கு நிரந்தர உறுப்பினர் கொடுங்க இந்தியாவுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு பிரேசில் கேட்பான் இப்படி ஐநாவில் எதிர்க்கக்கூடிய நாடுகள் கூட இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறது சைனா இப்ப தலையை சொல்றான் சைனாவில் இருக்கிற ஹாங்காங் மக்கள் என்ன சொல்றாங்க கிடைக்குன்னா சைனா காரம் வெறும் பிளாக் டீ தான் குடிப்பான் எங்க கலாச்சாரம் பாத்தீங்கன்னா டீல பால் ஊத்தி குடிக்கிறது அதே மாதிரி திபத் காரணம் சொல்றான் எங்க கலாச்சாரம் வேற எங்க நாடு வேற நாங்களும் டீல பால் ஊத்தி தான் கொடுப்போம் அதே மாதிரி ஜிங்கிங் மாநிலம் அதுக்கு பிறகு எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க மங்கோலியனை வந்து இப்போ ஆகரிப்புன்ற ஒரு ரீடியில் இருக்கிறதுனால மங்கோலியா வாலண்டரியா வந்து ஏ சைனாவை தாக்குங்கப்பா இந்தியா நாங்க எல்லா விதமான உதவியும் செய்யறோம் அப்படின்னு மங்கோலியா வாய் திறக்கிறான்னா என்ன அர்த்தம் மங்கோலியா என்பது முழுக்க முழுக்க வறண்ட பனி காற்று வீசுகின்ற நாடு பயிரே வளையாது உணவு பொருட்கள் என்றால் சீனாவிலிருந்து தான் சொல்லணும் அவன் கூட சொல்றான் சீனாவை அடிச்சு உடைங்கப்பா நாங்க ஆதரவுக்கு வரோம் அப்படின்னு மங்கோலியா கூட சொல்றான் அந்த அளவுக்கு டார்ச்சர் சுத்தி பத்தாதுல சைனா பண்ணி வச்சிருக்கான் இதனால என்ன பண்ணாலும் சரி நாட்டுக்குள்ள ஒற்றுமையே வரல இப்போ கல்வான் பள்ளத்தாக்குல தாக்குதல் நடத்தினா ஒற்றுமை வரும்னு நினைச்சான் ஆனா அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்தியாவை பார்த்து கத்துக்கீங்க நீங்களாம் என்னையா ஆட்சி நடத்துறீங்க இந்தியாவில் இருபது பேர் இறந்து போய் எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டாங்க அங்கே ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை போராட்டினாங்க ராஜ மரியாதை கொடுத்து அடக்கம் செய்தார்கள் இழப்பீடு கொடுக்கப்பட்டது நம்ம நாட்டுக்காக உயிரிழந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினாங்க ஆனால் சைனாவில் எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேருக்கு வீர வணக்கம் செலுத்துறீங்க நம்ம நாட்டுக்காக போ உயிரை விட்டவர்களுக்கு என்ன மாதிரி தியாகத்தை பாராட்டிருக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் செத்தீங்கன்னே சொல்லலையே இந்தியாவை பார்த்து இப்படி நம்ம கத்துக்குங்களை தியாகத்தை போற்றுவது நம்ம நாட்டுக்கு பலவீனம் என்று நீங்க சொல்லுங்க அப்படி என்று சீன மக்கள் எல்லாம் பதிலாக கொதி தெளிஞ்சாங்க நீங்க ராணுவத்துடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றாதீங்க மக்களுக்கு நீங்க இது பண்ண போறீங்க எல்லாம் தனித்தனி நாடுதான் அப்படின்னு சொன்ன உடனே சீனா ஆட்சியாளர்கள் இறங்கி வந்து ஒண்ணும் இல்ல இந்தியாவுனுடைய தாக்குதல்ல சில வீரர்கள் தான் காயம்பட்டார்கள். ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி என்ன சொன்னாங்கன்னா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு கொஞ்சமான பேர் தான் செத்தாங்க அப்படின்றாங்க. உடனே அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க, "ஆ உலக மீடியாக்கெல்லாம் 45 பேர் இறந்தார்கள்னு சொல்லுங்கறாரு. நீ மூடி மறைக்கிறியே. இது என்ன விதில நியாயம்?" அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு அப்புறம்தான் சொன்னாங்க, "ஆமா" கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து பேருக்கு மேலே இறந்துட்டாங்க ஒரு முந்நூறு பேருக்கு மேலே காயம் பட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல மரியாதை கொடுத்து அடக்கம் செஞ்சிருக்குது என்று முதல் முதலாக சைனா இது வரைக்கும் எப்பவுமே சொல்லாது முதல் முதலாக சொல்லியிருக்கு என்று கேட்டால் அந்த நாடு எந்தளவு கொந்தளிப்பில் இருக்குது பாருங்க இப்போ எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே இந்தியா சைனா மீது போர் தொடுக்குமா அப்படின்ட்டுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது ஆனால் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வான் பள்ளத்தாக்கு என்பது ஒரு சமநல பிரதேசம் ஆனால் அங்கே மக்கள் வாழலை மக்கள் வாழாத பகுதிகளுக்கு சண்டை போட்டு நம்ம மக்களை வந்து உயிர் பதில் கொடுக்கணுமா அதனால நமக்கு எல்லா நாடுகளும் ஆதரவாக இருக்கிறது அரசியல் பூர்வமாக அழுத்தம் தந்து அவர்களை எல்லை விட்டு துரத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு மோடி முடிவு எடுத்திருக்கார் இப்போ ஒண்ணும் இல்லை அமெரிக்கா நமக்கு வந்து ஆதரவு தரும் ஜப்பான் ஆதரவு தரும் இங்கிலாந்து ஆதரவு தரும் ஜெர்மனி ஆதரவு தரும் ஆஸ்திரேலியா ஆதரவு தரும் இத்தனை நாடுகளும் ஆதரவு தருவார்கள் ஆனால் அவர்களுக்கு இழப்பு என்பது ராணுவ வீரர்கள் மட்டும்தான் ஆனா சைனா போர் தொடுத்தால் நம்ம அப்பாவி மக்களும் இந்தியாவில் இருக்கின்றவா இறந்து போயிடுவாங்க ஏற்கனவே கொரோனா பாதிப்பு ஏற்கனவே பொருளாதார சூழ்நிலை இன்னும் வறண்டு இருக்கின்ற குளிர் பிரதேசத்துக்கு மக்களே வாழாத பிரதேசத்துக்கு மக்களை நாம் பலி கொடுக்கணுமா ஏன் இதுக்கு அரசியல் மூர்வமாக பொருளாதார ரீதியாக தீர்வு காண முடியாதா அவனை ஒடுக்க முடியாதா அவ்வளோ கிங்காவ அதனால எந்த ஒரு ரத்தம் இன்றி கத்தியின்றி அவனை பின்வாங்க வைப்பதுதான் ராஜதந்திரம் என்ற ஒரு முடிவை மோடி அரசு செய்திருக்குது எல்லாரும் ஆதரவு தெரியுங்க வெளிப்படையா ஆதரவு தெரியுங்க சைனா பயப்படட்டும் என்பதற்காக ஆதரவு தெரியுங்க அப்படின்னு இந்தியா கேட்டிருக்குது எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் சைனா மீது போர் தொடுக்க போவதில்லை ஆனா ஆசிரியாக்காரன் சொல்றாங்க கண்டிப்பா இந்தியா மௌனம் காத்தாலும் சைனா இந்தியா மீது போர் தொடுக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றான் ஏன்னா ராணுவங்களை வந்து குவிக்கிறாங்கன்னு ஆனா நம்ம நாட்டு பிரதமர் அந்த பகுதியிலிருந்து அவங்களை பின்வாங்க வைப்பது அரசியல் அழுத்தம் மூலமாக உலக நிர்பந்தம் மூலமாக பொருளாதார மூலமாக மூலமாகத்தான் அவன் போக போறான் ஏனென்றால் அவன் நாட்டில் நல்ல குழப்பம் இருக்குது இப்ப திபத்தை இப்ப இப்போ ஒரு இந்தியா ஒரு கையில் எடுத்திருக்கு திபத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திபத்து மொழியிலே வானொலி கேட்கலாம் நாங்க இங்கிருந்து ஒலிபரப்பு பண்ணுறோம் அப்படின்னு திபத்து மக்களை தூண்டி விட்டுருக்கு ஆங்காங்குக்கு நாங்க ஆதரவா இருக்கணும் அந்த நாட்டு மக்களையே அந்த நாட்டுக்கு எதிராக திருப்பி விடுவது ராஜதந்திரம் நம்ம ஏன் போரிட்டு நம்ம மக்களை இறக்கணும் அப்படின்றதுக்காக திபத்து சைனா இந்த பக்கம் ஜிங் எல்லா மாநிலத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கு நீங்கள் உங்கள் போராட்டத்துக்கு நான் பின்னணி இருப்போம் என்று அதனால இப்போ அமெரிக்கா ராணுவ வீரர் மட்டும் இருப்பான் சண்டைக்கு வந்தானா ஆஸ்திரேலியா ராணுவ வீரர் மட்டும் இருப்பான் ஆனா இந்தியா போரிட்டால் இந்திய மக்களும் பாதிக்கப்படுவார்கள் இந்த நிலை எதிர்க்கு அதனால அந்த மக்கள் சைனா மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் கொந்தளிக்கின்ற மக்களையே வந்து நம்ம தூண்டி விட்டு அந்த நாட்டுக்கு எதிராக போரிடுவதும் பொருளாதாரத்தில் சைனாவிலிருந்து வருகின்ற பொருட்களை தடை செய்வதும் சைனாவை அடக்குவதற்கு சரியான வழியா இருக்கும் போது அரசியல் தீர்வு நம்ம கிட்ட பல வழிகள் இருக்கும் போது எதுக்கே ஆயுதத்தை எடுக்கணும் உயர்மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை வெளியே அனுப்பியிருக்கிறோம் என்றுதான் உண்மை கண்டிப்பாக ஆஸ்திரேலியா சொல்ற மாதிரி சண்டை வந்தாலும் நம்ம சமாளிப்போம் ஆனால் சமாதத்தின் மூலமாகவும் அவனை சதிய முறியடிப்போம் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல சிந்திக்கலாம்